இன்னைக்கு முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை பொரியல்னு சொல்லலாம், இதை முட்டை பொடி மாஸ்னு சொல்லலாம். முட்டையை முதல்ல உப்பு போட்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் இது மாதிரி சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் எல்லா முட்டையும் இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை இது மாதிரி நம்ம பேனில் ஊற்றி செய்கிறதுனால முட்டை நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா முட்டை ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும், ரொம்ப பொரியல் மாதிரி ஆயிரும். நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா முட்டை நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலில் ஒரு கவுள் வாடையும் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சாதத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டையை இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை சாதத்தோடு சேர்த்திங்கன்னா அந்த சாதத்துலலாம் அந்த கவுளே இருக்காது. இது மாதிரி செய்கிறது நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள். அதே வெங்காயம் தக்காளியோடு போடுறப்ப கொல கொலன்னு ஆயிரும். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதோட சோம்பு தூவிக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இதோட நறுக்கி வச்ச, நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். அதோட உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நல்லா பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேருங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம முட்டையில் பெப்பர் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த காரம் போதும். தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது. சில பேர் தக்காளி சேர்க்காமல் செய்வாங்க. தக்காளி சேர்க்காட்டியுமே நல்லாயிருக்கும். நான் சும்மா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேணாம். இதோட மஞ்சளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எப்படி பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ முட்டை பாருங்கள், தனித்தனி பீஸாக இருக்குது பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளியோட கொல கொலன்னு ஆகாமல் நம்மளுக்கு அதை கிளறப்பே தனித்தனி பீஸாக இருக்கும். முட்டை உடையாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இறக்க போகிறப்ப தூவிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.